வணக்கம், சாதனா ஆர்ட்ஸ் கேலரி நங்கநல்லூர். இன்றைக்கி நம்ம பாலிஷ் பற்றின ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். பாலிஷ்லேயே பல விதமான பாலிஷ் இருக்குது. இப்போ நம்ம முதல்ல பார்க்குறது வந்து கோல்டு பாலிஷ். இது வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பித்தளை விளக்கு. அதனுடைய அமைப்பு தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. எப்படி யூஸ் கொஞ்சம் டார்க்காக எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப நாள் யூஸ் பண்ண ஒரு விளக்கு. அதை நம்ம பாலிஷ் பண்ணி கோல்டு ஃபினிஷிங் கொண்டு வந்திருக்கோம். அதை இப்போ அசம்பிள் பண்ணிட்டு தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ மேலேருந்து கீழே வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அதை காட்டுறோம். இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5 to 10 இயர்ஸ் இது வந்து அப்படியே நல்லாயிருக்குங்க. நீங்கள் தண்ணி படம் வச்சுட்டிங்கன்னா இது அப்படியே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து விளக்கேற்ற முடியாது. இது ஒரு டெக்கரேட்டிவ் பீஸ் மாதிரி தான். இது பாலிஷ் கோல்டு பாலிஷ் பண்ணிட்டீங்கனாலே இதனுடைய லைஃப் வந்து நீங்கள் டெக்கரேட்டிவ் ஐட்டமாக தான் நீங்கள் வச்சுக்கணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க வந்து காப்பருங்க, காப்பர் பிளேட்டு. இது பிஃபோர் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கின்ற ஒரு காப்பர் பிளேட்டு. இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 இயர்ஸாக இது யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆஃப்டர் பாலிஷ் பண்ண பிறகு பார்க்கக்கூடிய ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் தான் இது. இந்த ஜென்ரலாக காப்பர் மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், பிளாக் ஆகிரும் சொல்லுவாங்க. பட் இதை பாலிஷ் பண்ண பிறகு நீங்கள் யூஸ்லாம் அலம் நீங்கள் ஜென்ரலாக யூஸ் பண்ணிக்கலாம். பூஜைக்கு ஒன்றும் ஆகாதுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு ஒயிட் மெட்டல். அது வந்து பிஃபோர் பாலிஷ் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ பாலிஷ் பண்ண பிறகு நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ஒயிட் மெட்டலுங்கிறது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டத்துக்கும் நம்ம போட்டுற முடியாது. அந்த ஐட்டத்தை நம்ம பார்க்கணும். ஒரு சில ஐட்டம் மட்டும் தான் நம்ம ஒயிட் பாலிஷ் பண்ண முடியும். பட் அதனுடைய லைஃப் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ரொம்ப நாளைக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து தாம்பாளம் தட்டு. ஜென்ரலாக நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டங்கள் இந்த மாதிரி. நீங்கள் பூஜைக்கு யூஸ் பண்ணுற குத்து விளக்கு, தாம்பாளம், இது எல்லாமே வந்து பஃபிங் பாலிஷு சொல்லுவாங்க. அதுதான் உங்களுக்கு போட்டு வரும். இப்போ நம்ம பஃபிங்கு பண்ண ஒரு ஐட்டத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். இதே தாம்பாளம் தான் இப்போ பஃபிங் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பூஜை ஐட்டங்களும் இப்படி தாங்க வரும். இதனுடைய ரேட்ஸ் எல்லாமே எப்படின்னாங்க, ஒன்று வந்து கிலோ கணக்கில் உங்களுக்கு ரேட் பண்ணுவாங்க. காப்பராக இருக்கட்டும், சில்வராக இருக்கட்டும், பஃபிங்காக இருக்கட்டும், எல்லாமே அந்த பொருளை பார்த்துட்டு நம்ம சொல்லலாம். நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதுக்கேற்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எல்லாமே நான் சென்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.